இன்னைக்கு ஈக்குவலம் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ஒரு சிமெட்ரிக்கல் சர்க்யூட் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் கொடுத்தோன்னா திஸ் இஸ் சிமெட்ரிக்கல் சர்க்யூட். ஸோ இதில் பாதி எடுத்து பிரிச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக அந்த பக்கம் இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரி. பட்டர்ஃப்ளை ரெண்டு பார்ட்டுனா இருக்கும், அடுத்து இதுவும் இதுவும் சேமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி சர்க்யூட்டும் இந்த மாதிரி சர்க்யூட்டும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்துட்டு சிமெட்ரிக்கல் சர்க்யூட் பேர். ஓகேங்களா? ஸோ இப்படி பிரிச்சிங்கன்னா என்ன இருக்கும்? இங்கேயும் ரெசிஸ்டர் பாதியை பிரிஞ்சிருது. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ரெசிஸ்டர் பாதியை பிரிஞ்சால் இந்த பாயிண்ட் வழியாக கரண்ட்டு போகுது, இந்த பாயிண்ட் வந்து டச் ஆகாது. ஸோ இங்கே ஐ கரண்ட்டு, இங்கே ஐ ஒன் கரண்ட்டு, இது ஐ டூ கரண்ட்டு போனால் இதே ஐ டூ கரண்ட் தான் இங்கே ரீச் ஆகும். அப்போ இங்கே ஐ ஒன் கரண்ட்டு போனால் இங்கே ஐ ஒன் கரண்ட்டு தான் போகும். அப்போ இங்கே வந்து பிரிஞ்ச கரண்ட் என்ன ஆகிடும், இப்படி ஜாயிண்ட் ஆகிடும் மீனிங். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டில் என்ன இருக்கும், ரெண்டும் டச் ஆகாதுன்றது ரிமூவ் பண்ணிக்கணும். பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணிக்கணும். இப்போ செப்பரேட் பண்ணி பாருங்க, இப்போ ஏ வந்து ரெண்டு ரெசிஸ்டராக ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டர் என்ன இருக்குது, சீரீஸ் இது இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ஒன் ஓம்ஸ், இது ஒரு ஒன் ஓம் ரெசிஸ்டர் சீரீஸ் இருக்குது. இங்கே பி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து ரெண்டு ரெசிஸ்டர் பிரியுது, இது ஒன் ஓம் ரெசிஸ்டர், இங்கே ஒரு ஒன் ஓம் ரெசிஸ்டர் தனியாக பிரிஞ்சு போகுது. ஓகேவா? இந்த ஒன் ஓம் ரெசிஸ்டர் ரெண்டாக பிரியுது. ஓகேங்களா? அப்போ மேலே இருக்கிறது ஒரு ஒன் ஓம், கீழே ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸ் கனெக்ஷன் வந்துருக்கு. ஓகேவா? இது ஒரு ஒன்றும் சீரீஸ் கனெக்ஷன் போட்டு பிறகு இது ஒரு ஒன்றும் சீரீஸ் கனெக்ஷன். ஓகேங்களா? மேலே இருக்கிறது ஒரே ஒரு ஒன்றும் தான், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிட்டு பிறகு என்ன இருக்குது, இது ஒரு ஒன்றும். இப்போ இங்கே இருந்த பி ரெசிஸ்டர் இதை சிம்பிளி பண்ணும்போது இதான் சிம்பிள் பிஎஸ்என் சர்க்கிள். அப்போ என்ன ஆகிடும், இது ரெண்டு என்ன இருக்குது, சீரீஸில் இருக்குது. அப்போ சீரீஸில் இருக்கணும்னு என்ன பண்ணுவோம், இது ஒரு டூ ஓம் ரெசிஸ்டராக மாறிடும், இது ஒன் ஓம் ரெசிஸ்டர். ஓகேங்களா? இது ரெண்டு என்ன ஆகிடும், சீரீஸ் இருந்து ஆட் பண்ண ஆகிடும், இது ஒரு டூ ஓம் ரெசிஸ்டராக சென்று மாறிடும். அப்போ இது ரெண்டு என்ன இருக்குது, ஃபேரலல் இருக்குது. ஃபேரலில் இருந்தால் என்ன இருக்குது, ஈக்குவலன் ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஃபார்முலா. அப்போ ஒன் இன்ட்டு டூ பை ஒன் ப்ளஸ் டூ என்ன ஆகிடும், டூ பை த்ரீ. அப்போ இதனுடைய ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ, நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஓம் ரெசிஸ்டர்ஸ், தென் பின்னு வந்துடும். அப்போ இது ஃபுல்லாக என்ன இருக்குது, நம்மளுக்கு சீரீஸ் கனெக்ஷன் இருக்குது. அப்போ சீரீஸ் கனெக்ஷன் தான் இது ஆட் பண்ண இருக்கும், ஒன் ப்ளஸ் டூ பை த்ரீ ப்ளஸ் ஒன், எல்சிஎம் தான் த்ரீயா. அப்போ த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பை த்ரீ என்ன இருக்குது, எயிட் பை த்ரீன்னு இருக்குது. அப்போ இதனுடைய சர்க்யூட்டெல்லாம் சிம்பிளை பண்ணும்போது என்ன இது, நமக்கு ஏஏ ஏ பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிறது என்னாகிடும், எயிட் பை த்ரீ, இங்கே கீழே இருக்கிறது டூ. ஓகேவா? பி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு ரெசிஸ்டர் பேரல் தான் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கோம், ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூன்னு போட்டிருக்கோம். அப்போ இது ரெண்டும் சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எயிட் பை த்ரீ இன்ட்டு டூ டூ பை எயிட் பை த்ரீ ப்ளஸ் டூன்னு கிடைச்சிருமா? அப்போ எல்சிஎம் மட்டும் என்ன இருக்குது, எயிட் பை த்ரீ இன்ட்டு டூ டூ பை ஃபோர்டீன் பை த்ரீ, த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடுமா, கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்குது, இதுக்கு இது கிடச்ச என்ன ஆகிடும், செவன். அப்போ என்ன இருக்குது, எயிட் பை செவன். அப்போ எயிட் பை செவன் ஏவுக்கு பி கிட்ட இருக்கிறது எவ்வளவு, ஆர்ஏ பி ஈக்குவல் டு எயிட் பை செவன் ஓம்ஸ். அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ எயிட் பை செவன் ஓம்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் சிமெட்ரிக்கல் சர்க்கியூட் சால்வ் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ அடுத்த ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கியூட்டுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்னது, சிமெட்ரிக்கல் சர்க்கியூட். அப்படியே பாதி பிரச்சனை இருக்குது, இங்கே பக்கம் த்ரீ ஓம் ரெசிஸ்டர், இந்த பக்கமும் த்ரீ ரெசிஸ்டர். ஓகேங்களா? அப்போ த்ரீ ரெசிஸ்டர் இருக்கும்போது இங்கே இருக்கிற ஜங்ஷன் இருந்தோம், இந்த ஜங்ஷன் இருக்கிற வேலையை என்ன பண்ணணும், பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுடைய கரண்ட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஐ ஒன் கரண்ட்னா இதே ஐ ஒன் கரண்ட் தான் இந்த இடத்துல ரீச் ஆகும் மீனிங். இங்கே ஐ டூ கரண்ட்டு போகுதுன்னா இந்த இடத்துலையும் ஐ டூ கரண்ட் போகும், இங்கே ஐ த்ரீ கரண்ட்டு போகுதுன்னா இதுலேயும் ஐ த்ரீ கரண்ட் போகும். அப்போ ஐ ஒன் கரண்ட் ஐ டூ கரண்ட் இப்படியே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ இதுலேயும் பிரியாது, ஐ த்ரீ கரண்ட் இப்படியே வந்து இங்கே வந்தால் தான் ஐ த்ரீ கரண்ட் வரும், இங்கே செப்பரேட்டாக பிரியாது, ஐ ஒன் கரண்ட் அப்படியே போகும். அப்போ இந்த ஜங்ஷன் வழியாக இந்த எலிமெண்ட் வழியாக கரண்ட்டை போகாது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ ரிமூவ் பண்ணிட்டு என்ன இருக்கும் பாருங்கள், ஏ விழுந்து அட் ஏ பாயிண்ட்லேருந்து பார்த்தா மூணு ரெசிஸ்டராக பிரியுது. ஓகேவா? ஸோ ஆர் இங்கே ஒரு ஆர், இது ஒரு ஆர்,
அப்போ இதனுடைய வேல்யூ இங்கே கப்பாக இருந்தது ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ அனதர் ஒன் ஆர் சீரீஸ் இருந்தது ஓகேங்களா. அதே மாதிரி இது ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், ஆர் 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 பி ரெசிஸ்டன்ட். ஸோ இது என்ன இருக்குது, ஆர் ஆர் என்ன இருக்குது, சீரீஸில் இருக்குது. அப்போ ஏ பாயிண்ட் இருக்கும்போது இது ஒரு டூ ஆர், இங்கே ஒரு டூ ஆர், இது ஒரு டூ ஆர் ஓகேங்களா. அப்போ பி இது மூணு என்னவாக இருக்குது, பேரலா இருக்கு. ரெண்டு ரெசிஸ்டர் பேரலா இருந்தா ஆர் ஒன் இன்டூ ஆர் டூ பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ போடலாம். மோர் தென் ரெசிஸ்டர் பேரலா இருந்தா ஒன் பை ஆர் ஈக்குவல் ஒன் பை டூ ஆர் பிளஸ் ஒன் பை டூ ஆர் பிளஸ் ஒன் பை டூ ஆர் எத்தனை இருக்கு, த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ ஆர் இருக்கு. அப்போ த்ரீ பை டூ ஆர் எதனுடைய வேலையை, ஒன் பை ஆர் ஈக்குவல் ஒன் வேலையை. நம்மளுக்கு என்ன வேணும், ஆர் ஈக்குவல் ஒன் தான் வேணும். அப்போ தலைகளாக போடலாம். அப்போ டூ ஆர் பை த்ரீ, தட் இஸ் டூ பை த்ரீ இன்ட்டு ஆர் ஓகேங்களா. அப்போ ஆர் ஏபி ஈக்குவல் வேல்யூனா டூ பை த்ரீ இன்ட்டு ஆர், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஓகேங்களா. இதுதான் சிமெட்ரிக்கல் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ எல்லாம் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திட்டு ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வேண்டிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.